அப்டேட் நியூஸ் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஹலோ விவாஸ் நாளை கும்பத்திற்கு செல்லக்கூடிய புதனால பல சிக்கல்களை சந்திக்க போகின்ற அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் தெரியுமா அதாவது நவக்கிரகங்களில் நடுநிலை கிரகமாக கருதப்படுபவர் தான் புதன் இதற்கு காரணம் புதன் எந்த கிரகத்துடன் இணைந்து இருக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய பலன்களானது இருக்கக்கூடும் புதன் ஒருவரது ராசியில் நல்ல நிலையில் இருந்தால் அவர் எதையுமே சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாளுவார் அதுவே புதன் தவறான நிலையில இருந்தால் அவர் பதற்றமாக இருப்பதோடு அனைத்து விஷயங்களையுமே மோசமாக கையாளுவார்கள் இப்படிப்பட்ட இந்த புதன் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளை மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு இடம் பெயர்கிறார் கும்பராசிக்கு செல்லக்கூடிய புதன் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலேக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி நேயர்களே மேசராசியின் மூன்றாவது வீட்டின் அதிபதியான புதன் பதினோராவது வீட்டிற்கு செல்கிறார் இது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உடன் பிறப்புகள் செல்வ செழிப்புடன் சிறப்பாக இருக்கப் போகிறார்கள் காதல் தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரைக்கும் புதன் சனியிடம் இருந்து விலகி இருப்பதால இதுவரை இருந்த தயக்கம் நீங்கும் மற்றும் உங்களின் உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்துவீர்கள் இது உறவுகள்ல நல்லிணக்கத்தையும் பேரின்பத்தையும் அதிகரிக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் உங்களின் கடின உழைப்பு மற்றும் நேர்மையான முயற்சிகளின் பலனாக வருமானம் மற்றும் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது எழுத்து தொடர்பான தொழில்கள்ல இருப்பவர்கள் புதனின் இந்த இடமாற்றத்தால் பயனடைய அதிக வாய்ப்புள்ளது எனவே மேசராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை வரப்போகிறது நேயர்களே ராசியின் இரண்டு மற்றும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான புதன் பத்தாவது வீட்டிற்கு செல்கிறார் புதனின் இந்த இடமாற்றம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளையே தரக்கூடும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொற்களை காட்டிலும் செயலின் சக்தி அதிகம் என்று நம்புபவர்கள் என்பதால உங்களின் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் வணிகர்கள் தங்களின் வணிகத்தை விரிவுபடுத்த புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் நிதி ரீதியாக இக்காலமானது முதலீட்டிற்கு சிறந்தது இக்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் பிற்காலத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தந்தை உடனான உறவானது மேம்படும் மற்றும் அவர்களிடம் இருந்து நல்ல நிதி நன்மைகளையும் பெற வாய்ப்புள்ளது முக்கியமாக இக்காலத்துல உங்களுடைய உறவினர்கள் உறவு மேம்படுவதை காணலாம் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசியின் பத்தாவது வீட்டின் அதிபதியான புதன் ஒன்பதாவது வீட்டிற்கு செல்கிறார் இது இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும் நிவாரணத்தையும் நல்ல முடிவுகளையும் தரக்கூடும் இக்காலத்தில் உங்களின் அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருப்பதால பணியிடத்தில் உங்களின் கருத்துக்களை சிறப்பாக வெளியிடுவீர்கள் இதனால் புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் பணியிடத்தில் பெறுவீர்கள் வணிகர்கள் புதிய பணிகள் மற்றும் கொள்கைகளை தொடங்க சிறந்த காலம் இதுவாகும் வெளிநாட்டில் படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு இக்காலத்தில் அனுமதி பெற வாய்ப்புள்ளது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உறவுகளில் பேரின்பத்தையும் நல்லிணக்கத்தையும் அனுபவிக்க வாய்ப்புள்ளது கடகராசி நேயர்களே கடகராசியின் எட்டாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் இந்த இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகளை தர வாய்ப்புள்ளது தொழில் ரீதியாக உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கான உங்களின் ஆர்வம் சக பணியாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகத்திடம் இருந்து பாராட்டுகளை பெற உதவும் மேலும் புதனின் இந்நிலை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வுகளையும் கண்டுபிடிக்கச் செய்யும் கூட்டாண்மை வடிவத்தில் தங்களுடைய வணிகத்தை நடத்தக்கூடிய வணிகர்கள் தங்களுடைய வருமானத்தில் அதிகரிப்பு காண்பார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் ராஜதந்திரம் மற்றும் தந்திரோபாய நடத்தை ஆகியவை உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் இதயங்களை வெல்ல உதவும் சிம்மராசி நேயர்களே சிம்மராசியின் இரண்டு மற்றும் பதினோராவது வீட்டின் அதிபதியான புதன் ஏழாவது வீட்டிற்கு செல்கிறார் இந்த புதனின் மாற்றம் இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகளை தரப்போகிறது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலம் இதுவாகும் உங்களுடைய துணை உடனான உங்களுடைய தொடர்பு மேன்மையாக இருக்க வாய்ப்புள்ளது நீங்க இருவருமே நீங்க அனுபவங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை ஒருவருக்கு ஒருவர் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்வீர்கள் சொல்லப்போனால் இக்காலத்தில் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாவீர்கள் இந்த காலத்துல உங்களுடைய வசதிகளும் ஆடம்பரங்களும் உயரும் குறிய பயணங்கள் மற்றும் வேலை தொடர்பான பயணங்களால் நல்ல லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே இந்த புதன் பயிற்சினால நீங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கன்னிராசியின் ஒன்று மற்றும் இரண்டாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் இதனால கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் நலத்துல சரிவை காணக்கூடும் மேலும் இந்த காலத்துல உங்களுடைய செலவுகள் உயரப்போகிறது இது மனநலத்தையும் மன அழுத்தத்தையும் உருவாக்கி உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கப் போகிறது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கும் இடையிலான தூரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இருப்பினுமே தொழில் அடிப்படையில் இந்த பயிற்சி சரியான திசையில் செல்கிறது உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் உங்களுடைய பணி பணியிடத்தில் உள்ள முயற்சிகள் உங்களுக்கு பாராட்டு மற்றும் அங்கீகாரத்துடன் பதவி உயர்வையும் வழங்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான மோதல்களிலும் வாதங்களிலும் ஈடுபட வேண்டாம் இந்த காலத்தில் நீங்க நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஆக மொத்தம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு புதன் செல்கிறார் அது இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியின் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் திருமணமாகாத துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உணர்வுகளை பிடித்தவர்களின் மீது வெளிப்படுத்துவதற்கான சரியான காலம் இது என்று சொல்லலாம் அதிர்ஷ்டம் உங்களுடைய பக்கத்துல இருப்பதால உங்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வார்கள் திருமணமானவர்கள் தங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவார்கள் விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசியின் எட்டு மற்றும் பதினோராவது வீட்டின் அதிபதியான புதன் நான்காவது வீட்டிற்கு செல்கிறார் இந்த பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடும் இக்காலத்துல வீட்டு சூழல் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடும் முடிந்த வரைக்குமே குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள் உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் சற்று மோசமாக இருக்கும் எனவே சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சிலர் திடீர் ஆதாயங்களையும் நன்மைகளையும் பெறலாம் இக்காலத்துல சிலர் சொத்து அல்லது வாகனங்களை வாங்கலாம் மொத்தத்தில் வசதிகளும் ஆடம்பரங்களும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மனைவியின் வருமானம் இக்காலத்தில் உயரக்கூடும் பத்தாவது வீட்டு அதிபதியான புதன் மூன்றாவது வீட்டிற்கு செல்கிறார் இந்த வீடு தைரியம் வீரம் உடன் பிறப்புகள் முயற்சிகள் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றின் வீடாக கருதப்படுகிறது இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி நல்ல பலனளிக்கும் இக்காலத்தில் குறுகிய பயணங்களை மேற்கொள்வது தொழில் மற்றும் வணிகர்களுக்கு பயனுள்ள லாபத்தை தருவதாக இருக்கும் பணியிடத்துல உங்களுடைய கடின உழைப்பும் திறமையும் பாராட்டப்படும் இக்காலத்துல ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள் இருப்பினுமே அதிக இருந்து விலகி இருங்கள் மற்றும் ஒரே நேரத்தில் பல திட்டங்களை எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் மாணவர்கள் இக்காலத்துல பாடங்களை எளிதில் புரிந்து கொள்வார்கள் ஆக மொத்தம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளும் இருப்பதால அதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி நேயர்களே நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பயிற்சியினால ஒரு சில விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசியின் ஒன்பதாவது வீட்டின் அதிபதியான புதன் இரண்டாவது வீட்டிற்கு செல்கிறார் இக்காலத்துல நீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் ஏனெனில் அதை திரும்ப பெறுவது கடினமாக இருக்கும் அல்லது சண்டைகளுக்கு பிறகு மட்டுமே பெற முடியும் வர்த்தகம் பங்குச்சந்தை போன்றவற்றில் இருந்து திடீர் லாபம் பெற வாய்ப்புள்ளது இக்காலத்துல உங்களுடைய சொற்கள் அல்லது பேசக்கூடிய விதம் தற்செயலாக மற்றவர்களை துன்புறுத்துவதோடு வீட்டிலும் உங்களுடைய பணி இடத்திலும் சில மோதல்களுக்கு வழிவகுக்கும் அதனால நீங்க மற்றவர்களிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் கும்பராசி நேயர்களே நீங்களும் நாளையில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசியின் ஐந்து மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதியான புதன் முதல் வீட்டிற்கு செல்கிறார் இதனால இந்த பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு கலவையான மற்றும் சுவாரஸ்யமான முடிவுகளை தரக்கூடும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியமானது குறையக்கூடும் இதனால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்த முடியாமல் போகலாம் இதனால் உங்களுடைய பொருளாதாரமும் குறைய ஆரம்பிக்கும் சிறிய வியாதிக்கு கூட மருத்துவரை தவறாமல் அணுக அறிவுறுத்தப்படுகிறார்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள் மீனராசி நேயர்களே நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மீனராசி நான்கு மற்றும் ஏழாவது வீட்டுடைய அதிபதியான புதன் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு செல்கிறார் இதனால் வசதியான வாழ்க்கையை வாழ நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவழிப்பதைக் காணக்கூடும் இக்காலத்தில் பணியிடத்தில் உங்களுடைய நற்பெயருக்கு தீங்கு ஏற்படும் என்பதால் உங்களுடைய எதிர்களுடன் மோதல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்துல அதிக கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இக்காலத்துல குடும்பத்தினர் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது எனவே நாளை நடக்கவுள்ள இந்த புதன் பயிற்சியினால ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் கன்னிராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் தான் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ